அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்க இருக்கும் நபர் அச்சலக்ன பத்ததியை உருவாக்கிய திரு பொதுவுடை மூர்த்தி அவர்கள். அவருடன் ஒரு இனிய சந்திப்பு. சரி, போன்ட்டு ஆன்மீகத்தை பத்தி கொஞ்சம் பேசுவோம். குருன்னு யார சொல்லுவாங்க? எனக்கு எல்லாருமே குரு தான். நீங்க இதுல யார் குரு அப்படின்னு நான் சொன்ன கடவுள் யார் அப்படின்னு எல்லாமே எனக்கு கடவுள் தான். எனக்கு எல்லா என்னை படைத்தவன் கடவுள், எனக்கு படைக்கப்பட்டவன் என்னை இங்கேருந்து படைக்கான் கடவுள். இங்கேருந்து எனக்கு தெரியலை, ஆனால் அதே மாதிரி அந்த குரு எனக்கு மாதா பிதா குரு அப்படின்னா என்னுடைய ஆசிரியர்கள். எனக்கு யார் வழிகாட்டுறாங்களோ, எனக்கு யார் வந்து ஒரு அறிவுரை சொல்கிறாங்களோ, அவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் பேர் தான் வேறு. அது காசு வாங்கிட்டு சொல்கிறாங்க, காசு வாங்காமல் சொல்கிறாங்க. அந்த குருங்கிறது வந்து இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு மிகப்பெரிய குரு அப்படிங்கிறது மனம்தான். அந்த மனம்தான் எல்லாத்திற்கும் அடிப்படை. அப்பா அம்மா குடும்பம் கூடி வாழ்க்கை நல்லது கெட்டது இன்பம் துன்பம் யார் முடிவு பண்ணுவோம், அந்த குருங்கிறது யார் அப்படின்னா என்னுடைய மனம்தான். இந்த மனம் சரியான செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாரி என்னுடைய மனம் வந்து வளமாக அமையப்பட்டுச்சுன்னா உலகத்திலே அப்படி ஒரு சந்தோஷம் அப்படி ஒரு குருமாக கிடைக்கவே மாட்டாங்க. மனம் வந்து உள்ளொன்று வச்சு புறமொன்று பேசும்போது உள்ளுக்குள்ள குரு பலமாக வந்து வழிகாட்டினார்னா வெளியில் கரெக்டாக பேசுவேன். உள்ளுக்குள்ளே வந்து குருரமாக இருந்தேன் அப்படின்னா அந்த குரு வந்து பலமாக இருந்து சொல்ல முடியலை, அவரால் சொல்ல முடியலைன்னா கண்டிப்பாக என்னோடய வெளியில் வந்து வாழ்க்கை வந்து போலியான வாழ்க்கை, போலியான ஒரு உறவுகளோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பேன். அந்த குருங்கிறது என்னுடைய மனம்தான். அந்த மனமும் பலமாக பிடிச்சிங்க. மனமும் கண்டிப்பாக பலம்னா என்னங்க, அதீத பலம். அதாவது உங்கள் மனம் என்ன சொல்லுதோ அதை சரியாக ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பலமாக கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சிக்கிட்டே இருப்பீங்க. நான் ஒரு முடிவு எடுக்கும் போதெல்லாம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வந்து சந்தோஷமாக கேட்பேன், இன்றைக்கி வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது நல்லது அது கெட்டது அது முன்னாடியே பேசிடலாம், அது கேட்கலாம், அதுகிட்ட சொல்லலாம். அது அப்பா அம்மா என்னுடைய ஆசிரியர் என்னுடைய வழிகாட்டுவங்கள் இதெல்லாம் எனக்கு வந்து யாராக வந்து உதவி செய்வாங்க அப்படின்னா என்னுடைய மனமாக வந்து உதவி செய்வாங்க. என்னுடைய மனமே என்னுடைய அத்தனைக்கும் என்னுடைய செயல்களுக்கு அத்தனைக்கும் காரணமாக அமைகிறது. அதுவே என்னுடைய குருவாக அமைகிறார்.